வணக்கம். தமிழ் எண்ணெய் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சென்ற வகுப்பில் தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தின் நூன் மரபு, மொழி மரபு, பிறப்பியல் ஆகியவற்றின் நூற்பா விளக்கம் அறிந்தோம். இப்பொழுது அதன் தொடர்ச்சியாக புனரியல். 118வது நூற்பா, பெயர்களின் வகைகள். உயர்தினை பெயரே அஃறிணை பெயர் என்று ஆயிரண்டு என்ப பெயர் நிலை சுட்டே. உயர்தினை பெயரே அஃறிணை பெயர் என்று ஆயிரண்டு என்ப பெயர் நிலை சுட்டே. இதன் பொருள், வேற்றுமை உருவை ஏற்பன பெயர்கள் ஒன்று உயர்தினை பெயர், இரண்டு அஃறிணை பெயர் என இரண்டு வகையாக சுட்டி கூறப்படும் என்று சொல்லுவர் புலவர். எடுத்துக்காட்டு, அரசன் உயர்தினை பெயர், மாடு அஃறிணை பெயர். 119வது நூற்பா, புணர்ச்சியில் சாரியைக்குரிய இடம். அவற்று வழி மருங்கின் சாரியை வருமே, அவற்று வழி மருங்கின் சாரியை வருமே. இதன் பொருள், வேற்றுமை உருவுகளை ஏற்பன பெயர்கள், அப்பெயர்களுக்கு பின்னாக சாரியைகள் வரும். எடுத்துக்காட்டு, அரசியின் அழகு, அரசை குட்டல், இன்குட்டல், அழகு, இன் என்பது சாரியை. நிலத்தியல்பு, நிலம் குட்டல், அத்து குட்டல், இயல்பு, அத்து என்பது சாரியை. 120வது நூற்பா, சாரியை மொழிகள். அவைத்தாம் இன்னே, வற்றே, அத்தே, அம்மே, ஒன்னே, ஆனே, அக்கே, இக்கே, அன் என் கிளவி உளப்பட பிறவும் அன்ன என்ப சாரியை மொழியே. அவைத்தாம் இன்னே, வற்றே, அத்தே, அம்மே, ஒன்னே, ஆனே, அக்கே, இக்கே, அன் என் கிளவி உளப்பட பிறவும் அன்ன என்ப சாரியை மொழியே. இதன் பொருள், இன், வற்று, அத்து, அம், ஒன், ஆண், அக்கு, இக்கு, அன் என கூறப்பட்ட ஒன்பதும் அவற்றை போன்ற பிறவும் சாரியையாகிய சொற்களாகும் என்று சொல்லுவர். பிறவும் என்றதனால் தம், நம், நும், எம், ஞான்று, கெழு, ஏ, ஐ என்பனவும் சாரியைகள் என்பர் இளம் பூரணரும் நச்சினார் கிணியரும். நூத்தி இருபத்தி ஒன்றாவது நூற்பா, இன் சாரியையின் இகரம் கெடுதல். அவற்றுள் இன்னின் இகரம் ஆவின் இறுதி முன்னர் கெடுதல் உரித்தும் ஆகும். அவற்றுள் இன்னின் இகரம் ஆவின் இறுதி முன்னர் கெடுதல் உரித்தும் ஆகும். இதன் பொருள், ஆ என்பது ஓர் எழுத்து ஒரு மொழியாகும். அச்சொல்லின் பின்னர் இன் என்னும் சாரியை வரும். அப்போது அச்சாரியின் முதல் எழுத்தாகிய இகரம் கெடும், நகர ஒற்று மட்டுமே நிற்கும். எடுத்துக்காட்டு, ஆ குட்டல் ஐ, ஆ குட்டல் இன் குட்டல் ஐ, ஆ குட்டல் இன், அதாவது இகரம் முதல் எழுத்து கெடுது, நகர ஒற்று மட்டுமே நிற்குது. இன் குட்டல் ஐ, ஆனை. 122வது நூற்பா, இன்சாரியையின் நகர ஒற்று திரிதல். அளவாகு மொழி முதல் நிலையிய உயிர்மிசை நக்கான் ரக்கான் ஆகிய நிலைத்தே. அளவாகு மொழி முதல் நிலையிய உயிர்மிசை நக்கான் ரக்கான் ஆகிய நிலைத்தே. இதன் பொருள், அளவு பெயர் வருமொழியாய் பின்னிற்கும், அதற்கு முன் குற்றியலுகிற எண்ணு பெயர் நிலைமொழியாய் நிற்கும். அதனை சார்ந்து இன்சாரியை வரும். அவ் இன்சாரியை நகர ஒற்று ரகர ஒற்றாக திரியும், இன்னு வந்து இறாக திரியும். எடுத்துக்காட்டு, பதிற்றகல், பத்து என்பது என் பெயர், குட்டல் இன் என்பது சாரியை, குட்டல் அகல் என்பது அளவு பெயர். பத்து குட்டல் இன், அதாவது இன் வந்து இறாக திரியும், குட்டல் உழக்கு. இரண்டாவது, பத்தின் ஒற்று கெடும், பத்தின் இத்து ஒற்று கெடும், பத்து குட்டல்
இரு குட்டல் உழக்கு. இங்க வந்து இத்து ஒற்று கெடுது, குற்றையிலுகுறம் மெய்யுடன் கெடுமே. அடுத்து உயிர்வரின் உக்குரல் மெய்வித்தோடும், பது குட்டல் இரு குட்டல் உழக்கு உகரம் கெடும். அடுத்து ஒற்று இரட்டித்தல் விதி, பத்குட்டல் ஈ பக்கத்துல இரண்டு இரு இரு குட்டல் உழக்கு பதிற்றுழக்கு. 123வது நூற்பா, வற்று இச்சாரியையின் வகர ஒற்று இவ்கெடுதல். வக்கான் மெய்க்கட சுட்டு முதல் ஐமுன், அக்கான் இச்சல் ஆகிய பண்பே. வக்கான் மெய்க்கட சுற்று முதல் ஐமுன், அக்கான் நிற்றல் ஆகிய பண்பே. இதன் பொருள், சுட்டெழுத்தை முதலாக உடைய ஐகார ஈற்று சொல் அவை, இவை, உவை என்பனவாகும். அச்சொற்களின் முன் வற்றுச்சாரியை வரும். அவ்விடத்து அச்சாரியையில் உள்ள வகர ஒற்று இவ் கெட அற்றாகி புணரும். எடுத்துக்காட்டு, அவை குட்டல் வற்று குட்டல் ஐ, இவை குட்டல் வற்று குட்டல் ஐ, உவை குட்டல் வற்று குட்டல் ஐ வற்றுச்சாரியை பெறும். அடுத்து அவை குட்டல் அற்று குட்டல் ஐ வற்று அற்று ஆதல். அடுத்து அவை குட்டல் ஈ குட்டல் அற்று குட்டல் ஐ அவை குட்டல் இயா பக்கத்துல இரண்டு இரு குட்டல் ஐ அவை அற்றை அவை அற்றை. 124வது நூற்பா, நகர ஈற்று சாரியையின் ஈறு இன் ஈர்த்திரிதல். நக்கான் ரக்கான் நான்கன் உருபிற்கு, நக்கான் ரக்கான் நான்கன் உருபிற்கு. இதன் பொருள், நகரத்தை ஈராக உடைய சாரியையின் முன்னர் நான்காம் வேற்றுமை உருபு வரும். அவ்விடத்து நகர ஒற்று ரகர ஒற்றாக தெரியும். நகர ஈற்று சாரிகள் ஆவன இன் ஒன் ஆண் அன். எடுத்துக்காட்டு, விலகுட்டல் இன் குட்டல் கு, விலகுட்டல் இர் குட்டல் கு விளவிற்கு, கோ குட்டல் ஒன் குட்டல் கு, கோ குட்டல் ஒரு குட்டல் கு கோ ஒற்று, ஒரு பக்து குட்டல் ஆண் குட்டல் கு, ஒரு குட்டல் அர் குட்டல் கு ஒரு பார்க்கு, அது குட்டல் அன் குட்டல் கு, அது குட்டல் அர் குட்டல் கு அதற்கு. 125வது நூற்பா, ஆண் சாரிக்கு சிறப்பு விதி. ஆணின் நகரமும் அதனோர் அச்சே நாள் முன் வருவும் பல் முதல் தொழிற்கே. ஆணின் நகரமும் அதனோர் அச்சே நாள் முன் வருவும் வல் முதல் தொழிற்கே. இதன் பொருள், நாட்பெயர்களின் முன் பல்லெழுத்தை முதலாக உடைய வினைச்சொல் வரும். அவ்விடத்து தோன்றும் ஆண் சாரியையின் நகர ஒற்று மேற்கூறப்பட்டதை போல் ரகர ஒற்றாக தெரியும். இன் வந்து இறாக தெரியும். எடுத்துக்காட்டு, பரணியார் கொண்டான் அவ்வழி எவ்வும், யானை உயிர் வழி வவ்வும் தோன்றும். நகரம் வந்து ரகரமாய் தோன்றும். பரணி குட்டல் கொண்டான், பரணி குட்டல் ஆண் குட்டல் கொண்டான், பரணி குட்டல் ஆர் குட்டல் கொண்டான், பரணியார் கொண்டான். 126வது நூற்பா, அத்து இச்சாரியையின் அகரம் கெடுதல். அத்தின் அகரம் அகரமுனை இல்லை, அத்தின் அகரம் அகரமுனை இல்லை. இதன் பொருள், அகரத்தை ஈராக உடைய சொல்லின் முன் அத்துச்சாரியை வந்து புணரும். அப்போது அத்து என்பதில் உள்ள அகரம் கெடும். எடுத்துக்காட்டு, மக குட்டல் கை மக குட்டல் அத்து குட்டல் கை மக குட்டல் இத்து குட்டல் கை மகத்து கை. அடுத்து வரும் வகுப்பில் புணரியலின் தொடர்ச்சியை அறிவோம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நன்றி.